வணக்கம், இது யூடியூப் புட்டஸ், நான் மைனர். இன்னைக்கு ஒரு வணக்கம். வித்தியாசமான ஒரு பேட்டியத்தை நம்ம பார்க்க போறோம். ரெண்டு வைரலான வீடியோஸ் இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க. ரெண்டுல மூணு வீடியோஸ் வைரல் ஆனிச்சு. ஒண்ணு பெரியார் மாதிரியான வேடம் விட்டு நடிச்ச அந்த ஜி தமிழ்ல வந்த வீடியோ, அப்புறம் இன்னொன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதிரியாக வேடம் விட்டு நடிச்ச ஒரு குழந்தை, அவருடைய வீடியோ ஒண்ணு வைரல் வீடியோ ஆச்சு. அப்புறம் இன்னொன்னு அந்த புலிகேசி மாதிரி வேடம் விட்டு ஒரு முட்டாள் மன்னன் மாதிரியான ஒரு சித்தரிப்பு, ஸோ அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அந்த முட்டாள் மன்னன் மாதிரி வேடம் விட்டு நடிச்ச அந்த புலிகேசி மன்னன் செட்டப்ல நடிச்ச அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த பெரியார் மாதிரி வேடம் விட்டு நடிச்சது, அப்புறம் மரியாதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதிரி வேடம் விட்டு நடிச்சது, அதெல்லாம் தொடர்ந்து வைரல் ஆச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த குழுவையே முதலமைச்சர் வந்து பாராட்டு வகையில கூப்பிட்டு நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு அவங்களை அவங்க கூட உரையாடி அவங்களுக்கு சிலைகள்லாம் பரிசளித்து அந்த குழந்தைகள் கூட குழந்தையாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க முதலமைச்சரோட பாக்குற அளவுக்கு அந்த வீடியோக்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அமைஞ்சிருந்துச்சு. அது அந்த டிவி வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம். இது இல்லாம திரைமறைவாக ஒரு வேலை நடந்திருக்கு, அது யாரும் நமக்கு தெரியாது, நம்மளுடைய காதுக்கு வந்துச்சு, அதனால பொதுமக்கள் பார்வை கொண்டு வந்திருக்கோம். அந்த ஜி தமிழ்ல நடிச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட மட்டும் நடிச்ச அந்த குழந்தை, அந்த குழந்தைய எந்த காரணமும் இல்லாம அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. இன்னொன்னு அந்த முட்டாள் மன்னன் மாதிரியான ஒரு கான்செப்ட் நடிச்சாங்க இல்லைங்களா, 23 புலிகேசி மாதிரியான வேடம் விட்டு ஒரு முட்டாள் மன்னன் அப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடிச்சா இல்லைங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் வைரலாகி பெரிய இஷ்யூம் ஆச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர் வரைக்கும் போன் அடிச்சு தன்னுடைய பலத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற நம்ம தெரியும். அது இந்த உள்ளாட்சி தேர்தலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அப்படியாக அந்த நடிச்ச அந்த கான்செப்ட்ல நடிச்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் எந்த ஒரு காரணமும் இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு குழந்தைகளும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்க சொல்லாம இருந்தாலும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையொட்டி கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு இன்னும் விரிவாக சொல்ல அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சிஎமாக நடித்த குழந்தையினுடைய பெற்றோர் ஆருத்ரா அவர் வந்திருக்கிறாரு. ஆருத்ரா வணக்கம். ஆருத்ரா வணக்கம். வணக்கம் வணக்கம் மைனர். சரி, நான் நான் வந்து என் பேர் ஆருத்ரா, நான் திருச்சியில இருக்கேன். நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கேன் இப்ப வந்து குறும்படங்கள் விளம்பர படங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி 23 புலிகேசி மாதிரி வேடம் விட்டு நடிச்ச அந்த குரூப்ல இருந்து அந்த குரூப்ல இருந்து முக்கியமான ஒரு குழந்தை, வைரல் குழந்தை, அந்த குழந்தை வெளியேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அந்த குழந்தையோட பெற்றோர் வெண்ணிலா மாதவன் நம்ம இருந்திருக்காரு. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் சார். என்னோட பேரு வெண்ணிலா மாதவன், ஹஸ்பண்ட் பேர் தான் மாதவன். பைங்காநாடு, மன்னார்குடி பக்கம் பைங்காநாடுங்கிற ஊர்ல இருக்கோம் நாங்க. அடுத்தது விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கோம். ஆருத்ரா, நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து போலான்னு நினைக்கிறேன். என்ன ஆக்சுவலா நடந்துச்சுங்க, என்ன காரணம் சொல்லி, ஏன்னா காரணமே சொல்லல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. காரணமே சொல்லாம இருந்தாலும் ஏதாவது சப்ப காரணமா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சப்ப காரணம் என்ன, அல்லது இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு? இல்ல, இதுல இன்னொன்னு ஆட் பண்ணுங்க. பெரியார் ஆக்ட்லயும் வந்து துவாஷிகா வந்து இருக்கா. பெரியார் ஆக்ட்ல வந்து கடைசியா வந்து ஸ்கூல் போனா பேசுறது. இப்ப உங்க குழந்தை, உங்க குழந்தை யாரு, உங்க குழந்தையில பேர் என்னங்கறத விரிவா சொல்லிட்டு அப்படி போயிருங்க. என் குழந்தை வந்து பெண் குழந்தை. எல்லா எல்லா வீடியோலையுமே வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து சந்தித்த சிறுவன், அதே போல் நடித்த சிறுவன் போட்டாங்க. அது வந்து பெண் குழந்தை. அவ வந்து பெண் குழந்தை வந்து ஆண் மேடம் விட்டு அந்த ஷோ ஃபுல்லாவுமே அப்படியே தான் வந்தா. இது இது வந்து நான் சொன்னது கிடையாது, அவங்க வந்து அதை அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க இங்கே எதுவுமே வந்து நம்மளோட இன்புட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. இவளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆக்ட்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுமைகள் கொடுப்பாங்க. இப்ப வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சிம்பு அப்படின்னு கொடுக்குறப்ப வந்து அதுக்கு அதை வந்து அதுவா மாறி வரணும். அதனால அவங்க ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற என்ன ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் இவங்க ஆக்ட் பண்ண முடியும். அது மாதிரி பண்றப்ப வந்து இது ஒரு அரசியல் தலைவர்னு வந்தப்ப அவங்க சொன்னதுதான் வந்து நான் அவங்க கேட்டாங்க சார், அது வந்து முதலமைச்சரா பண்ணுங்கிறப்ப முதலமைச்சரா பண்ணணும்னா என்ன பண்ணீங்க, நம்ம வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பண்ணிடுங்க சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி பண்ணுவாரோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த வீடியோ முதல்ல வந்து எனக்கு என்ன வந்து ஹைட் பண்ண சொன்னாங்க. இப்ப நான் என் சேனல்ல நான் வந்து அதை பப்ளிக் ஆகிட்டேன். அந்த வீடியோவை நான் பண்ணி ஃபுல்லா பண்ணி பாட்டு வச்சு அவங்கள்ட்ட கொடுத்தேன். கொடுத்தப்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு நல்லா பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சாங்கை மட்டும் மாத்த சொன்னாங்க. அந்த ஸ்டாலின் தான் வராது சாங்கை எடுத்துட்டு ரஜினி பாட்டு வெற்றி கொடி கட்டு பாட்டை போட சொன்னாங்க. போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கட் பண்ணிட்டாங்க. டிவி டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப 2-3 சீன் மட்டும் தான் பண்ணாங்க. மற்றெல்லாம் கண்ணாடி போட்டுட்டு விபூதியெல்லாம் வைக்க சொல்லிட்டு பண்ணாங்க. அது அது அதையும் தாண்டி அது அது ரொம்ப நம்ம நம்ம யார் அதுங்க பிரதிபலிச்சோம் அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்க வந்து தெரிஞ்சு முதல்வரை அதை பார்த்து இதையும் ப்ரேயர் ஆக்கி இந்த பசங்களை பார்த்து இவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத. ஏன்னா இது மாதிரி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரலாறு கிடையாது. ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து பண்றவங்களை கூப்பிட்டு
ஒரு முதல்வர் வந்து பாராட்ட கிடையாது. அத வந்து நானே என்னோட ஆமா உண்மைதான், அதாவது இறந்த தலைவர்கள் அல்லாது அல்லது வேற மாநிலத்துல இருக்க தலைவர் அப்படிதான் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாநிலத்துல இப்ப கரண்டா ஒரு சிஎம் இருக்காரு, அவரை மாதிரியான மிமிக் பண்ணி அவரை மாதிரி நடிச்சு காமிக்கிறது நானும் வரைக்கும் பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாக்குறேன். அது அது பண்ணப்ப வந்து எனக்கும் வந்து அதாவது இது மாதிரி இது இவ்வளவு நல்லா போல்டா பண்றாங்க, இல்ல ஒருத்தர் வந்து நல்லா வந்து குளோரிஃபை தான் பண்றாங்க, அவளை வந்து நம்ம பெருமைப்படுத்துறாங்கிறத தப்பு இல்லை. அது வந்து நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணோம், பண்ணி ஆக்ட் பண்ணோம், ஆக்ட் நல்லபடியா போச்சு, எல்லாம் பண்ணிச்சு. இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பட் ஆனா வந்து அவர் கூப்பிடுவாருன்னு எல்லாம் யாருமே அது மாதிரி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. அவர் பாப்பாரு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நான் சொன்னது என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும், நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறப்ப நம்ம ஒரு ஷோ பண்ணோம் அப்படிங்கறது தாண்டி வின்னருங்கிற வந்து யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து நம்ம இது வந்து பெரிய ஊக்கத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். அவர் வந்து முதல்வர் தான், கட்சி தலைவரா நாங்க பாக்கல, ஒரு கட்சி குறிப்பிட்ட கட்சியில நாங்க பாக்கல. நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது. அவங்க பாக்குறப்ப ஒரு முதல்வர், இப்ப நமக்கு எல்லாருமே முதல்வர்னு சொன்னா அவருதான் அப்படிங்கிறப்ப முதல்வர் கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது அவரோட லைஃப்ல வந்து ஒரு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்து பண்ணிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு 2 நாள் தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டப்ப நான் சேனல்ல சொல்றப்ப இது வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி இதை கெடுத்துறாதீங்க, இது வந்து அவங்க இதை பண்ணி இந்த இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருங்க ஏதாவது. எனக்கு ஏன்னா சேனல் வந்து வேற ஒரு கட்சியை சார்ந்திருந்த சேனல் அப்படிங்கிறப்ப அது எல்லாருக்குமே தெரியும், அங்க இருக்கவங்க எல்லாமே சொல்றதே அதான் அப்படிங்கிறப்ப இதை வந்து கெடுத்துட வேண்டாம், இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க அப்படிங்கிறப்ப வந்து குழந்தைகளை மட்டும் தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு எல்லாம் வந்தாங்க. எனக்கு அந்த ஆக்ட் பண்ணி நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த ஆக்ட் பண்றப்பயே நிறைய பேரன் சொன்னது என்னன்னா, நீங்க வந்து சேனலை வந்து பகைச்சிக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சேனலை பகைச்சிக்கிறீங்க, சேனல் தானே சொல்லிச்சு அப்படிங்கிறப்ப இங்க சேனல் வேற, அந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் வேற அப்படிங்கிறப்ப சேனல் என்ன பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணி நீ ஷோவை கொடு, நான் அதுல போடுவோம், மற்றபடி உனக்கு எனக்கு டீலிங் வந்து அவ்வளவுதான். இவங்க வந்து கான்செப்ட் என்ன பாக்குறதோ அவங்களாம் பாக்குறது இல்ல. எப்ப அவங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகுது. அப்படின்னா எப்படின்னா சிஎம் பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து எல்லா மீடியாலையும் போகுது, எல்லாரும் அதை பேசுறாங்க, எல்லாரும் இது மாதிரி இதை வந்து புகழ்றாங்க. அது அது அவர் பார்த்ததை வச்சு யாருமே ஒரு வந்து ஒரு விமர்சனமே பண்ண முடியல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டா ஒரு ஒரு எதிர்ப்பு சொல்லுவாங்க, இதுக்கு சொல்லணும்னு ஒரு எதிர்ப்பு கும்பல் கிளம்பும். பட் இந்த விஷயத்திலயும் வந்து அந்த அப்துல் கலாம் பையனையும் பார்த்தாப்ல அந்த விஷயத்திலயும் யாருமே அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க எதுவுமே மைனஸ் சொல்லவே முடியாது. அவங்க வந்து ஓவரா ப்ரொமோட் பண்றீங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, அவங்களை வந்து நீங்க வந்து இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கலாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது மாதிரியான ஒரு ஒரு அருமையான நிகழ்வு, அதை நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, நெகட்டிவ் சொல்லவே முடியாது. அது மாதிரி நிகழ்வு நடந்தோம்னா அங்கிருந்து அவங்களுக்கு அந்த இது வந்தோன்னா எனக்கு எப்படி இது பண்ணுதுன்னா, அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவாசி காமாக்கெல்லாம் நான் தெளிவா தெரியும், அந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுக்கறதே தெரிஞ்சிடும் உங்க ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நல்லா போக போகுது என்ன போகுதுன்னு. எனக்கு இப்ப என் குழந்தை வந்து 5 பேர் சேர்ந்து பண்றதா இருந்தா அந்த 5 பேருக்கும் ரிகர்சல் வந்து 2 நாள் பண்ணுவாங்க. எனக்கு முதல் நாள் பண்ணவே இல்லை, ஸ்கிரிப்ட் வந்து வரவே இல்லை, அடுத்த நாள் வந்து ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி. அதாவது இதெல்லாம் வந்து இந்த சிஎம் மீட் பண்ணதுக்கு அப்புறம், மீட்டிங் முன்னாடி, மீட்டிங் முன்னாடி ஆனா ஷூட் முடிஞ்சிச்சு. நீங்க டிவியில பாக்குறது வந்து 2 வாரம் கழிச்சு தான் பாப்பீங்க. நாங்க வந்து நான் வந்து டிவி பாக்குறது இந்த ஆக்டை வந்து அவ பண்ணி முடிக்கிறா, முடிச்சு அடுத்த ஒரு 3 நாள் அடுத்த எபிசோடு கூட ஷூட் வருது. அதுல வந்து சிஎம்மாக நடிச்சதுக்கு அப்புறம், சிஎம்மா நடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாற்றம் நடக்குது. இந்த மாற்றம் நடக்கிறப்ப வந்து என்னன்னா, நான் வந்து கேக்குறேன் என்ன, ட்ரெயினரே வரமாட்டீங்க இப்படி வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு ஒரு ரூம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, எல்லா பிள்ளைங்களும் படிக்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, பயங்கரமா ட்ரைனிங் நடக்கும், சாப்பிட வெளியே அனுப்புவாங்க, திருப்பி ட்ரைனிங் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணிருக்காங்க. என்னோட பொண்ணு இன்னும் 2-3 பசங்க வந்து வெளியே தான் உட்காந்துருக்காங்க, வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னா, சாயந்தரம் நாளைக்கு ஸ்டேஜ் ஏற்றுறோம்னா எல்லாரும் ஸ்டேஜ் ரிகர்சல் பார்த்து முடிக்கிறப்ப தான் இவங்க ட்ரைனிங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6-7 மணிக்கு வந்து இது இதான் ஃபைனல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றப்ப, இது மாதிரி டிவி நடக்குது ஏதாவது கத்துக்கணும் தான் இருந்தா வந்து வந்து வின்னர் ஆகி வின்னர் ஆனா யாரும் வந்து வீட்டு வாசல் நிக்க போறது கிடையாது. ஒரு 10 பேர் வந்து நீங்க தான் படத்தை நடிச்சுதான் யாரும் நிக்க போறது இல்லை, நிதர்சன உண்மை எனக்கு தெரியும், அவ்வளவு தெரியாத வந்து இது கிடையாது. அப்படிங்கிறப்ப வந்து இது கத்துக்கணும் தான் வந்தா அப்படிங்கிறப்ப வந்து இதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எல்லா இடத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு, இது வந்து ஓவர் பாலிடிக்ஸா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து சரி இவளுக்கு அப்படி சொல்லியாவது தொட்டுருந்தேன். அதுவுமே இல்லைங்கிறப்ப நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்து ஷோல இருந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தெரியும். மேடம் பாத்தீங்களா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து யாருமே லெஃப்ட் ஆனதே இல்லை, அதாவது வந்து எலிமேட் ராம் கூட இன்னும் குரூப்ல இருக்காங்க. அந்த அந்த அஃபிஷியல் குரூப்ல இருந்து வாட்ஸ்அப் இருந்து லெஃப்ட் ஆயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், சேனல் பேசினாதான் வருவேன், இது எனக்கு சரி வரல ஒழுங்கா ட்ரைனிங் தரலங்கிறப்ப அவங்க திருப்பி வந்து
போன் பண்ணி சேனல்ல இருந்து எனக்கு ஹெட் பேசணும், சும்மா எதுக்கு எடுத்தாலும் சேனல் சேலன் சொல்லி ஹெட்டு பேசுங்க. அந்த ஹெட்டுட்டு பேசினப்பதான் எனக்கு வந்து இந்த சமூக நீதி எல்லாமே வந்து அப்படியே கண் முன்னால அப்படியே தெரிஞ்சிருக்கு. இந்த ஹெட்டுட்டு பேசுறப்ப எப்படி இருக்குன்னா, நம்மளா என்ன வேணா சொல்லலாம், நம்மள முட்டாள்னு சொல்லலாம், நம்மளா இது பண்ணலாம் சொல்லலாம், பட் சில பேரோட பார்வை, சில பேரோட ஆட்டிடியூட் இருக்குங்களே, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கீழே தான்டா அப்படிங்கறத வந்து கண்ணிலேயே பேசுவாங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ்லயே பேசுவாங்க, கண்டிப்பா அதை பாத்துருப்பீங்க. இல்ல ஓகே, நான் அதை எப்படியா புரிஞ்சுக்கலாம்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கேக்குறேன். இப்ப சில பேர் ஜாதியை வச்சு நான் தலையில பிறந்தவன் அப்படிங்கறது மாதிரி நீங்க எல்லாம் எனக்கு கீழே அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. சில பேர் வந்து பணத்துமுறை இருக்கும், அவங்க வந்து ஜாதியா வந்து அவங்க தலை பிறந்திருக்க மாட்டாங்க, இடையில ஜாதியா இருப்பாங்க, அல்லது எந்த ஜாதியா நடக்கலாம், ஆனா பணத்துமுறையில நீங்க ஏழை நான் பணக்காரன் எனக்கு இழந்தாண்டான்னு ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா, ஜாதியும் பணமும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பேசுறாங்க. ஜி தமிழ்ல வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஹெட் யாரா இருப்பாங்க நமக்கு தெரியும். என்னன்னா, அதாவது நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு தனியா ஹெட் இருப்பாங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள ஹெட் சொல்றீங்க? ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள ஹெட்? அவர்தான் ஜி தமிழை பொறுத்த வரைக்கும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரு தான் அத்தாரிட்டி. அவர்கிட்ட பேசுறப்ப வந்து இது மாதிரி ஜி தமிழ் எங்களோட அவ வந்து எங்களோட குழந்தைங்க, நாங்க வந்து இது மாதிரி பண்றோம், நீங்க வந்து சீத்தமிடம் ப்ராடக்ட்னு சொன்னாங்க, நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன என்ன இப்படிலாம் சொல்றாங்க, பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, நாங்க கொண்டு வருவோங்க, நீங்க வந்து நீங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஆடு வேல்யூ எவ்வளோ, அவ வந்து இன்ன வரைக்கும் எத்தனை நிமிஷம் வந்திருக்கா டிவியில அப்படிலாம் சொன்னோன்னா, என்னடா அது அப்படியே சில்லறை வெள்ளி கொட்டுற மாதிரிதான் அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ இது நம்ம குழந்தை மேல இத்தனை இத்தனை கோடி ரூபா, நீங்க கோடி வருது அவ வந்த நிமிஷம் எல்லாம் போட்டீங்கன்னா, கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க, இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா, சரி இவ்வளவு பண்றீங்கன்னு சொல்றீங்க சார் அப்படிங்கிறப்ப, அந்த ப்ராடக்ட் நல்லா ட்ரைனிங் தரும் சார், நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் தரணும், நல்ல ட்ரைனிங் கொடுக்கும், அதெல்லாம் சார் கேட்கறோம் அப்படின்னா, சரி என்ன இவ்வளவு இவ்வளவு இதா பேசுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரப்ப என்ன காரணத்துக்காக அவங்க அப்படி பேசினாங்கன்னா, ஒரே விஷயம்தான், சிஎம் சார் ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, போன் வந்து நாளைக்கு மீட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இப்ப நான் வரல வராமே இருந்தேன்னு வச்சுக்கோங்க சார், கண்டிப்பா அவன் கேட்கறது முதல் கேள்வி வந்து நடிச்சது யாரு அவங்கள பாக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு. அந்த ஆக்ட்ல என்னையா நடிச்சிருந்தது, நான் வரலன்னா உங்களுக்கு இதாயிரும். இது எல்லாமே எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, இது இதனாலதான் எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இது எப்படின்னா, நானா போறேன்னு சொல்லி அவங்க சொல்லிருக்கலாம், இது சொல்லியிருந்தா நான் வந்து ஸ்டாலின் சாரை பார்த்துட்டும் நான் அப்படியே இது ஒண்ணுமே இல்லாம, யாருக்குமே தெரியாது, நான் வெளியில வந்தப்ப நான் இந்த போஸ்டும் போடல, இந்த ஸ்டேட்டஸ் போடல, எங்குமே போடல, நான் அப்படியே உடனே நான் இந்த ஷோல வந்து ரிலீவ் ஆகிக்கிறேன், எனக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை, இது ஒரு அஞ்சு பேரை தான் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, அஞ்சு பேரை ப்ரொமோட் பண்றீங்க, அதான் அதுக்கு எடுத்து நான் வந்து இருக்கணும், எனக்கு ட்ரைனிங்கும் தர மாட்டீங்க, இந்த ஷோ வந்து அதாவது பிரதர் எப்படின்னா, இந்த அந்த அஞ்சு குழந்தைகளை வந்து ஜாதியின் அடிப்படையில பார்த்து தராங்களா, அல்லது தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற வகையில அவங்க வந்து அது வந்து ஜாதியின் அடிப்படையிலயும் இருக்கு ப்ரோ. அது 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 எப்படின்னா வந்து அது அதை பத்தி நான் பேசவே மாட்டேன், நீங்க என் நண்பர்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, எதுவும் இந்த மாதிரி கேஸ்டிஸ் பத்தி பேசவே மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து எல்லாருமே ஒரு படைப்புனா எல்லாருமே பாக்கணும் அப்படிதான் நினைப்போம். அந்த மாதிரி நினைக்கிறப்ப வந்து அது மாதிரிதான் என்னோட படைப்புகள் இருக்கும், நான் எந்த கருத்தும் கட்சி கருத்துவோ எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் என்னைய வந்து அந்த சமூக நீதி பக்கம் வந்து திருப்படுத்தி எனக்கு 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 என்ன தோணுச்சுன்னா, இந்த விஷயம் எல்லாம் முடிச்சு என்னைய வந்து உள்ள கொண்டு வந்துட்டு இந்த 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 சிஎம் மீட்டை முடிச்சுட்டு திருப்பி வந்து உன்னைய ஷோக்குள்ள வச்சுட்டு அதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றா. இன்ன வரைக்கும் வந்து வந்து 4 ஸ்டார் வாங்கிட்டு இருந்தவ, லாஸ்டா வாங்கினது 5 ஸ்டாரு. அந்த 5 ஸ்டார் வாங்கின உடனே அடுத்ததுக்கு நான் கேட்கிறேன், அடுத்து என்ன ரவுண்டுக்கு என்னங்க என்ன பண்ணணும் எல்லாம் கேட்கறேன், சொல்லுவோங்க சொல்லுவோங்க சொல்லிட்டு திடீர்னு போன் வந்து நேற்று வருது, வந்துட்டு எலிமேட்டருங்கிறேன். ஏங்க இது எலிமேட்டர் இதை சொன்னீங்கன்னா நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாம்னா நான் போயிருப்பேன்ல, நான் வந்து நானா போனேன் போயிருப்பேனே, அப்ப என்னை உள்ள கொண்டு வந்து வச்சு அசிங்கப்படுத்தி அதை என்னன்னா மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி அவர் பேசியிருக்காரு, அவர் பேசின இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அசந்துட்டேன். அது மாதிரி பேசிட்டு அதே மாதிரி இங்க வந்த உடனே இங்க இருந்த டைரக்ஷன் டீம் இவங்க எல்லாமே வந்து இல்ல 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 இவெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இது ஷோ வந்து இவதான் வந்து புல் பண்ற அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு போன உடனே சத்தம் எனக்கு கடைசியா போனப்ப கூட அவங்க நாங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ப்ரோ எதையும் மனசுல வச்சுக்காதீங்க நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு அக் பண்ணி எல்லாம் அமிச்சாங்க. அமிச்சு வெளியே போனப்ப வந்து இந்த மாதிரி போன் வந்தோம்னா நான் கேட்டேன்னா மத்த பேரண்ட் மாதிரி இல்ல அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு டைரக்டரா கேட்கிறேன், அவர் வந்து ஆர்டிஸ்ட் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இப்ப வந்து நம்ம ஒரு காம்படிஷன் போனோம்னா உங்க படத்துல வந்து இந்த இடத்துல குறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரிவியூவா சொல்லுங்க அவர்கிட்ட குறைகள். அவர்கிட்ட வந்து ரியாக்ஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கோப் இல்லை, நிறைய ஃபுல்லாவே வரல, ஃபுல்லா வர ஸ்கிரிப்ட் வரது ஸ்கிரிப்ட் நானா பண்றேன், நீங்க பண்றீங்க, நீங்க வரப்பெல்லாம் நீங்க வந்து ஸ்கிரிப்டை சின்னதா பண்ணிட்டு
நீங்க வந்து ஃபுல்லா வரல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று வந்து இவ வந்து பொங்கலோட செலிப்ரேஷன்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற இது வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறப்ப ஸ்னேகா மேடம் சொன்னது என்னன்னா, இவ வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவா, கன்ஃபார்மா ஃபைனல்ஸ் இதை வந்து சீல் பண்ணிட்டா சமிஷ்கா அப்படின்னாங்க. ஏன்னா அங்க ஏன் ஸ்னேகா மேடம் சொல்றேன்னா, ஸ்னேகா மேடம் மட்டும் தான் காதுல வந்து டாக் பேக் வச்சிருக்க மாட்டாங்க. டாக் பேக் வைக்காம கவனம் பண்ணுவாங்க. டாக் பேக் வச்சிருந்தா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா அங்க மைனர் பாருங்களா, மைனர் மைனருக்கு வந்து ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அவர் வந்து விஜய் சேதுபதி மாதிரி பேசுவாரு. அதை கேளுங்களேன், லைட்டா விஜய் சேதுபதி மாதிரி கேளுங்களேன்னு சொன்னேன். அது எப்படி இருக்கு ஷோ பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும்னா, அப்புறம் என்ன படம் பார்த்தா அப்படிங்கிற விஜய் சேதுபதி படம் பார்த்தா விஜய் சேதுபதி பேச முடியுமா அப்படின்னு பேசியிருக்கேன் அப்படின்னா, பேசினது இல்லை நீங்க சொல்லுவீங்க. உடனே வந்து பேசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணு அப்படின்னா, சரி நான் ட்ரை பண்ற மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களும் ஒன்னும் தெரியாத மாதிரி சொல்லுவீங்க, ட்ரை பண்ற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்றப்ப நீங்க பேசுவீங்க. பேசுறப்ப இந்த ஷோ வந்து எப்படி தெரியும்னா, வந்து அட்டேங்கப்பா டேலண்ட் அள்ளி தெளிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது எல்லாமே டாக் பேக்ல இருக்கும். ஸ்னேகா மேடம் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஜெனுவனான கமெண்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்து போன வாரம் இல்லை, அவங்க இருந்திருந்தானா கண்டிப்பா அபிஷ்காவையும் சரி துவாஷிகாவையும் சரி எலிமினேஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் துவாஷிகா. இப்ப அவங்க ஆமா இப்ப இப்ப அவங்க எலிமினேட் பண்ணும் பொழுது இவங்க இல்ல, ஸ்னேகா இல்ல, ஸ்னேகா மேடம் இல்ல, ஸ்னேகா மேடம் தான் கண்டிப்பா பண்ணதுக்கு. நீங்க 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 ஏதாவது காரணம் கேட்டிருக்கீங்களா, அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க? அதான் ஃபேஸ் ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஷன் இல்லங்கறாங்க. ஓகே, இப்ப இது நடந்திருக்கு. ஓகே, நான் அவங்க வெண்ணிலா அவங்க ரொம்ப நேரமா அவங்க பேசாம இருக்காங்க, ரொம்ப நேரமா பேசிட்டோம். ஓகே வெண்ணிலாக்கா, நீங்க சொல்லுங்க பாப்பா அவருடைய பேர் என்ன? பாப்பா வந்து அந்த 23 புள்ளி ஏசி மாதிரியான அந்த ஷோல வந்து என்ன கேரக்டர் பண்ணாங்க? அதுக்காக இப்ப சிஎம் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னா எந்த ஷோல புறக்கணிக்கப்பட்டாங்க? துவாஷிகா, என் பொண்ணு பேரு துவாஷிகா, 6 ஆகுது. இந்த புலிகேசி அந்த கான்செப்ட்லதான் அதை பண்ணினது. அதுல மங்குனி அமைச்சரா குட்டி பிள்ளையா, அதையும் வந்து ஆம்பளை பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பொண்ணுதான், அது பண்ணியிருந்துச்சு. அதுக்கும் பிறகுதான் வந்து இது விஷயமா நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த இன்டர்வியூக்கும் போக கூடாது, யாரு எது சொன்னாலும் நீங்க கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னு அதை பத்தியே பேச விடாத அளவுக்கு எங்களை பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்கிரிப்ட் கொடுத்தது அவங்க, அதுல என்ன இருக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நமக்கு எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்டை பர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா காம்படிஷன் தானே, நம்ம நல்லபடியா முடிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் இருக்கும். மத்தபடி அதுல அரசியலா இல்ல யாரையும் பேஸ் பண்ணி பண்றாங்களா இல்ல இத மறைமுகமா யாரையும் பாக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாங்க மைண்ட்லயே வச்சுக்க மாட்டோம். அந்த பிள்ளைங்களோட நம்ம பண்ணணும், இவங்களை விட நம்ம பண்ணணும், இவங்க நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் அதுதான் மைண்ட் செட்ல இருக்குமே. அதுக்கும் பிறகுல இருந்தே பாப்பாவை புலிகேசில இருந்தே குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க துவாஷிக்காக. அதுல இருந்தே அப்படியே கம்மி கம்மி கம்மியா, ஃபர்ஸ்ட் ரோல் எல்லாம் வந்து கண்ணகி, வீரபாண்டிய, கட்டபொம்மன். பாப்பா வந்து தமிழ் ரொம்ப அழகா பேசும், அங்க இருக்கத்திலே பயங்கரமா பேசும், ரொம்ப சூப்பரா பேசும். பாப்பா மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. ஜட்ஜஸும் ரொம்ப வந்து உன்னோட தமிழுக்கு நாங்கெல்லாம் அடிமை அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்வாங்க. ஒரு ஒரு எபிசோட்லயும் துவாஷிக்காவை ஸ்பெஷலா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்னன்னா, இப்படியே கம்மி கம்மியா போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் எப்பையும், ஏன் இப்படி எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, பாப்பா நல்லா பண்ற பொண்ணு தானே, இன்னும் நல்லா கொடுங்க. நல்லா அதாவது ஸ்கோரு, ஃபர்ஸ்ட் மார்க்கு, வின்னரு, டைட்டிலு அதெல்லாம் வேணாம். நம்ம பிள்ளையோட திறமையை அதுல காமிக்கணும், அவ்வளவுதான். எல்லாருமே டைட்டில் அடிக்க முடியாதுல்ல, 30 தான், 30 ஆசை இருக்கு, 30 வர முடியாதுல்ல, யாராவது ஒருத்தங்க. அதுவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ப்ரோ, ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இவங்கதான் டைட்டிலுக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா ஓட்டிங் வாங்க, மார்க்கும் வாங்க, இண்டிவிஜுவல் மார்க் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் நம்மளுடைய குழந்தை வந்து புறக்கணிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம நீங்க பேசுறீங்க, என்ன மக்கள் நினைச்சுப்பாங்க? ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன? எதுவும் விஷயம் நான் நான் குறிப்பிட்ட சொல்றேன். அது எப்படின்னா, நமக்கு நம்மளுக்குலாம் ட்ரைனிங் வந்து 6 முடிஞ்சிடும், 6:30 முடிஞ்சிடும். சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ட்ரெயினருக்கு போயிட்டு 12:00 to 1:00 வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரியே ஸ்கிரிப்ட் வந்து எல்லாத்துக்கும், இப்ப எங்களுக்குலாம் வந்து நாளைக்கு கிளம்ப ஊருக்கு கிளம்புறோம்னா அன்னைக்கு நைட்டு வரும் ஸ்கிரிப்ட். மற்ற குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 5 முடிய வந்துடும். அது அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லிக்க, அந்த பேரண்ட்ஸ் சொல்லிக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் வந்துடும். அவங்க சொல்லிடுவாங்களே, அந்த பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நீங்க எது யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, எந்த பேரண்ட்ஸ் இதுக்கு இருக்கிறது வந்து பிக் பாஸ் ஷோ மாதிரி இருக்கும், இது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இது எதுவும் செய்யக்கூடாது, இப்ப வந்து மீடியாவுக்கு போகவே கூடாது, நீங்க இன்டர்வியூ கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு இதாக வச்சிருப்பாங்க. அந்த அந்த விஷயத்துல பார்த்தாலே, இப்போ துவாஷிகம்மா பார்த்தாலே சொன்னீங்க, அந்த இது சொன்னீங்களே மேடம், அந்த குழந்தைங்கள்ட்ட பிஹேவ் பண்றது சொல்லுங்க மேடம். நீங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதான் சொல்றோம்ல, அந்த குறிப்பிட்டு சில பேரை வச்சிருப்பாங்க.
அவங்கள்ட்ட மட்டும் வந்து பேசுறது, மத்த பசங்க எல்லாரும் இருப்பாங்க. இதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அங்க உள்ள கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். வந்து கொஞ்ச நாளுமே ஒரு பிள்ளைய கொஞ்ச நாளும் காமனா எல்லாரையும் வந்து பேசிட்டு போங்க. ஸ்பெசிபிக்கா ஒருத்தங்களை எல்லாம் பண்ணாதீங்க, இதனால வந்து மத்த பசங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க என் பொண்ணுன்னு சொல்லல, என் பொண்ணுக்கு அது என்னன்னு தெரியாது, நான் கவனிச்சிருக்கேன். மத்த பசங்க எல்லாம் வந்து பாப்பாங்க அப்படியே ஏக்கமா, நம்மள வந்து வந்து இது பண்ணலையே, வந்து ஹெல்ப் பண்ணலையே, சாப்பிட்டியான்னு கேட்கலையே, கொஞ்சலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது பார்ஷியாலிட்டி, பார்ஷியாலிட்டி பார்த்துதான் அங்க இது பண்றாங்க எல்லாம். ஸ்கிரிப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஜாஸ்தி கொடுக்கறது, மெயின் ரோல் கொடுக்கறதெல்லாம் பார்ஷியாலிட்டி பார்த்துதான் கொடுப்பாங்க. யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்லாம் இல்ல. அவங்களுக்கு யார வந்து காமிக்கணும், யார பெரிய லெவல்ல காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. யோஷ்கா கொடுத்தது அப்படியே புலிகேஸ்ல இருந்து அப்படியே கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா பெரியார் ஆக்ட் இருந்துச்சு. பெரியார் ஆக்ட்ல துவாசிகா என்ன பண்ணதுன்னா லாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பெரியார பத்தி, பெரியார் யாரு என்ன ஏதுன்னு அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கிற மாதிரியும், மிடில்ல வந்து பெரியார் வந்து பெரியார் வந்து பேசுற மாதிரியும், லாஸ்டா வந்து பேச்சு போட்டியில அந்த பொண்ணு கலந்துக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட். அதுல வந்து பெரியார பத்தி துவாசிகா ரொம்ப சூப்பர்வா பேசியிருப்போம். அது பேசினதுக்கும் பிறகுதான் சிஎம் கூப்பிட்டிருந்தாங்க, எல்லாரும் போய் பார்க்க போயிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கும் பிறகு ஸ்கிரிப்ட்ல எதுவுமே இல்ல, மூணே மூணு லைன் பக்க பக்கமா பேசின பொண்ணுக்கு மூணே மூணு மாதிரியும். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேக்குறா, பெரியார் மாதிரியும் அந்த 23 அப்ளிகேஷன்ல முக்கியமான கதாபாத்திரம் ரெண்டுமே உங்க பாப்பா தான், ஒரே பாப்பா துவாசிகா தான். ஓகே ஓகே ஓகே. பெரியார பத்தி பேசி அது வந்து சிஎம் மீட் பண்ணி போய் எல்லாம் வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கும் பிறகு ஸ்கிரிப்ட் வருது, மூணே மூணு வரி பக்கம் பக்கமா பேசின பிள்ளைக்கு மூணே மூணு வரி. இத பேசுறதுக்கு நான் 9 hours டிராவல் பண்ணி வரணுமானு கேட்டுட்டேன். 9 மணி நேரம் டிராவல் பண்ணி, இன்னொரு குட்டி பாப்பா எனக்கு ஒண்ணு இருக்கு 8 மாசம் ஆகுது, அதையும் தூக்கிட்டு தான் இவ்வளவு கஷ்டத்துல போனோம். உள்ள திறமையா இருக்கிறதுனால அது வந்து கஷ்டமாவே தெரியல, நம்ம போய் போவோம் வருவோம் அப்படி கைக்கு வராதுல எந்த வாய்ப்பும், நம்மளாதான் தேடி போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே ஆகிதான் போனோம். ஆனா வந்து மூணே லைன் அடுத்ததான் நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம். இது வந்து டைரக்டா நம்ம அந்த டைரக்டர் அவங்ககிட்ட எல்லாம் நாங்க பேசவே மாட்டோம். எங்களை எல்லாம் பார்த்தா அவாய்ட் பண்றாங்க. அந்த பேரண்ட வந்து பேரண்டாவே இது பண்றது கிடையாது, அப்படியே ஏதோ யாரையோ பாக்குற மாதிரி வேணாம் வெறுப்பா பாக்குறது அதெல்லாம் எல்லாம் நடக்கும். இந்த 3 மணி 3 வரைக்கு துவாசிகா வந்து 11 மணி 10:30 வரைக்கும் ரிஹர்சல் இருக்கணும். வேற மத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குமா, இது வந்து ரூம்ல உட்காந்தே இருக்கும், சும்மாவே உட்காந்துருக்கும், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பேசுற புள்ள இந்த மாதிரி கம்மி பண்ணி இவ்வளவு அவாய்ட் பண்ண, அதையும் கேட்டுட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல வந்து ரோல் கம்மியா கொடுத்து எலிமினேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்றீங்களா என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டாச்சு. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. லாஸ்டா நேத்து போன் பண்ணி எலிமினேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு. இதுக்கு வந்து எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு ரீசன் என்னன்னா ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படி அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, ஸ்கோர் எல்லாம் கிடையாது. இடையில எல்லாம் அடுத்தது வந்து என்னன்னா ஆடிஷன் பண்ணி வர்றது அல்லாம இடையில இவங்களா போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்க, திடீர் திடீர்னு பசங்களை உள்ள சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஸ்கோர் எங்க இருந்து வருது? 4-5 எபிசோடு முடிச்சதுக்கு பிறகு எல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு எப்படி ஸ்கோர் நம்ம பிள்ளைங்களோட ஜாஸ்தியா போகும், இதுக்கு எப்படி கம்மியாகும் என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல லீட் ரோல்ல கொடுத்தவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கீழே கொண்டு வந்து குறைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாதவங்க ஜீரோல உள்ளவங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. பிரதர் தெரியுதா? நீங்களா பெரியார் மாதிரி நடிச்சதா? ஆமா, குட்டி பெரியார் நீங்க தானா? நீங்க தான் அந்த குட்டி பையனா? ஓகே ஓகே. இப்ப இப்ப உங்களால பேசி காமிக்க முடியுமா அந்த பெரியார் மாதிரி? இருங்க இருங்க, நான் சரியா எனக்கும் பெரியார் ரொம்ப பிடிக்கும், நீங்க பேசுங்க. தீண்டாமை அந்த தீமைதனை குடுந்தி இட்டு கொளுத்தி வந்தேன். தமிழர் நம் வாழ்வினிலே படித்திருந்த அறியாமை அதை பகுத்தறிவும் பாடம் சொல்லி சரவை செய்தி உன் புகழ் போற்ற ஊராங்கும் சிலை வைத்தோம். உன் சிலை கண்டே இங்கு சில கூட்டம் நடுங்கு வைத்தாய். உலகில் உலக ஒருவனுக்கு சுயமரியாதை இருக்கும் வரை உன் புகழ் மங்காது.
சரி ஓகே ஓகேப்பா. அந்த பெரியார் மாதிரி வேடமிட்டு நடிச்சது நீங்களா? பெரியார் மாதிரி வேடமிட்டது வந்து ஒரு பையன். ஓகே ஓகே. இப்ப எல்லாரும் நினைச்சா பெரியார் மாதிரி வேடமிட்டு நடிச்சு நினைச்சுப்பாங்க, அந்த பாப்பா இல்ல. இதை வந்து பெரியாரை புகழ்ந்து அல்லது பெரியாரை பற்றி பேசி நடிச்ச பாப்பா. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஆமா ஆமா. இப்ப முதல்வர் ஸ்டாலின் மாதிரியும் பெரியாரை புகழ்ந்து பேசிய அந்த பாப்பா, அது அந்த வைரலான வீடியோவில், அதாவது புலியேசி மாதிரியாக நடித்து பரவிய அந்த வீடியோ வைரல் வீடியோவில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ண அந்த பாப்பா. அந்த ரெண்டு வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அந்த ரெண்டு வீடியோவிலும் நடிச்சதுக்கப்புறம் அவங்க சிஎம் பார்த்தாங்க. சிஎம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அதாவது நடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து அவங்க அந்த டீம்ல அவங்க நிகழ்ச்சி பண்ண அந்த சேனல்ல அந்த டீம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விளக்கப்பட்டிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகளும் நடந்திருக்கு, பண ரீதியிலான ஒடுக்குமுறைகளும், ரெண்டுமே சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல மக்கள் மீது நம்ம பார்வைக்கு வச்சிடறோம். ஸோ இதை அவங்க வெளிப்படுத்தணும் நினைச்சாங்க, வெளிப்படுத்திருக்கோம். இதற்கு சேனல் சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது சேனல்ல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுல ஒரே விஷயம் இல்ல, குறுக்கிட்டு பண்ணிக்கணும். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து சில மீன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுன்னா மாப்பிட்ட சீப்பு ஒழிச்சு வச்சிடலாம், ஒழிச்சு வச்சுட்டா காரணம் நிப்பாட்டுன்னு பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் பாக்கிறப்ப என்னடா இதை இவ்வளவு சீப்பா இருப்பாங்களா அப்படிலாம் இருப்பாங்களான்னு நினைச்சேன். பட் அதாவது எனக்கு அனுபவப்பட்டுறப்ப தெரியும், கடைசியில வந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒரு 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 பெரிய தத்துவத்தை அடிக்கணும்னா அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு அந்த அவங்களோட அரசியல் பலத்தையும் அதிகாரத்தையும் வந்து அதை காமிச்சிட்டு அது அதை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இது வந்து இது 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 இதை தான் நம்ம வந்து கொண்டு போகணும். இது வந்து ஒரு குழந்தைங்கிட்ட அவங்க வீரத்தை காமிச்சிருக்காங்க. அதான் அதை சொல்லுங்க பிரதர். அதாவது கிராமத்துல இருந்து போயிருக்கோம் அப்படிங்கறதுனால என்னன்னா ரெஸ்பான்ஸே பண்றது இல்ல. கிராமத்துல இருந்து போய் என் பிள்ளைய நாங்க எப்படி வளர்த்து எப்படி அதை கொண்டு போய் காமிச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய விஷயம், அதை ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணதே கிடையாது. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கா சொன்னது முக்கியமான விஷயம், ஆருத்ரா தோழர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னக்கா, நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாம் பயங்கர வைரல் ஆனப்ப நம்மளும் வீடியோ போட்டுதான் அப்ப சில கேள்விகள் வச்சோம். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க, ஒன்றிய அரசுக்கு வந்து இணைய அமைச்சருக்கு வந்து போன போட்டீங்க, அடுத்து இந்த இதுல பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைகளை வந்து நெக்லெக்ட் பண்ணுவீங்க, அதான பண்ணுவீங்க எடுத்தது அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். அது இன்னைக்கு உண்மையாக நடந்திருக்கு. எனக்கா பாசிசம் அதை தான் செய்யும். இப்ப இதுல உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, அதாவது அவர்களுக்கு எதிராக அமைந்திருக்கு, அல்லது அவர்களுக்கு பிடிக்காதவர்களை தூக்கி பிடிப்பதாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதுவும் அந்த சேனல் வந்து நம்ம கட்சிக்காரோட சேனல் அப்படின்னு இந்த பாசிச பாஜக நினைச்சிருந்ததுன்னா, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் வராம இருக்கிறது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிருக்கணும், அதாவது சேனலை தடை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அங்க உள்ள கண்டென்ட் ரைட்டரை கூப்பிட்டு அல்லது இயக்குனரை கூப்பிட்டு இந்த மாதிரியாக நிகழ்ச்சிகளை, இந்த மாதிரி ஐடியாலஜி உள்ள பர்சன்ஸ், ஐ மீன் அந்த தலைவர்களையோ அல்லது கருத்துக்களையோ இனிமே வரவிடாம பாத்துக்குங்க அப்படின்னு வான் பண்ணியிருந்திருக்கணும் அவர்களை. அதெல்லாம் பற்றி நடிச்ச குழந்தைகள்கிட்ட போய் உங்களுடைய வீரத்தை காமிக்கிறோன்னு என்னைக்கு நீங்க நின்னீங்களோ அன்னைக்கே அந்த குழந்தைகளிடம் உங்களுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் கட்சியும் மண்டிக்கிட்டு நின்றது, உங்களுடைய கட்சி அந்த குழந்தைகளுக்கு முன் தோற்று விட்டது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரியுது. அதனால இதுதான் பாசிசம். இதனாலதான் இந்த கட்சிகள் இந்த கொள்கையை சார்ந்தவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்து நின்றுட்டு இருக்கோம். இவர்களுக்கு சொம்படிப்பவர்களுக்கு இவர் எடுத்துக்காட்டாக இருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அரசு சார்ந்த நிறுவனம் பண்ணி நம்ம கேள்வியை கேட்கலாம், அரசுக்கு மட்டும் கோரிக்கை வைக்கலாம். இது ஒரு தனியார் நிறுவனம் பண்ணியிருக்கு, கேட்டாக்க அவங்க 1008 விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதனால இதுல என்ன எதிர்வினை ஆற்ற போறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியல. இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில முதல்வனை பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், நானு போகும் நினைக்கிறேன். நன்றி அருத்ரா. நன்றிக்கா. நன்றி.